நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மெம்பர்ஷிப் சேனல்குள்ள சார் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி தாராளமா உள்ள சேரலாம் வணக்கம் ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த சித்தர்கள் இவங்களை பற்றி நம்ம வீடியோ போட்டாலே நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இது பத்தாது இன்னும் அதிகமாக வீடியோ கொடுங்கன்னு ஒவ்வொரு தடவையும் கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி போகர் பெருமானை பற்றி ஒரு முழு தொகுப்பு போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஓடுற வீடியோ அது அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் பல பேர் இந்த விஷயத்தை கேட்டிருந்தீங்க இன்னும் எல்லா சித்தரை பற்றியும் பேசுங்க ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளோட பெருமை நம்ம பேசாமல் யாருங்க பேசுறது தமிழ் வழி சித்தர்கள் தமிழ் மருத்துவம் இந்த வார்த்தை பதங்கள்லாம் இருக்குல்ல இதுக்கு அறிஞ்சல் பொருள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சித்தர்களை தான் முடியுங்க அதுவும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்கள் அருளிய மருத்துவ முறை இருக்குல்ல அதைத்தான் இப்போ வரைக்கும் நாம் சித்த மருத்துவத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலகம் முழுக்க எவ்வளவோ மருத்துவ முறைகள் இருந்தாலும் அது எல்லாத்த விட தலை சேர்ந்தது சித்த மருத்துவம்னு இப்போ வரைக்கும் தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த கண்டென்டில் முழுக்க முழுக்க நாம ஒரு குறிப்பிட்ட சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் அவர் கலியுகம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கல இதில் என்னென்னலாம் நடக்கலாம்னு தீர்க்க தரிசனம் பல முன் வச்சிருக்காரு அதை பற்றியும் பேச போகிறோம் மூலிகைகள் வகை இருக்கல சித்தர்கள் அருளிட்டு போனதே இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோல பேச போகிறேங்க நான் இப்போவே ஒரு விஷயத்த சொல்லிட்டுறேன் இந்த சித்தர்கள் சார்ந்து எனக்கு பெருசாக வீடியோ பார்க்க பிடிக்காதுப்பா அப்படின்ற மைண்ட்செட்டில் இருக்கிறவங்க தாராளமாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க சித்தர்களை நம்புகிறாங்கள அவங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது மட்டும்தான் இது கொஞ்சம் லென்த்தி கண்டென்ட் அப்படின்றதுனால சில பகுதிகளாக தொகுத்து வழங்குற பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சித்தர்கள் அப்படின்ற பேரில் பல பேர் வாழ்ந்திருந்தாலும் நமக்கு பரிச்சயமான சித்தர்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பதினெட்டு பேருங்க இந்த பதினெட்டு சித்தர்கள் தான் இப்போ வரைக்கும் கடவுளாக போற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா முதல்ல அகத்திய முனி பதஞ்சலி முனிவர் திருமூலர் போகர் கமலமுனி குதம்பை சித்தர் தன்வந்திரி சுந்தரனார் கொங்கணர் சட்டமுனி வான்மீகர் ராமதேவர் நந்தீஸ்வரர் இடைக்காடர் மச்சமுனி கோரக்கர் கருவூரார் பாம்பாட்டி சித்தர் இந்த பதினெட்டு இருந்து இந்த ஷோவில் நாம் பார்க்க போகிறது கோரக்கருங்க கோரக்கர் எனும் அதிசய சித்தரை தான் பதினெட்டு சித்தர்கள் வரிசை படி இருக்குல்ல இதில் பதினாறாவது சித்தராக நம்ம போட்டிட்டு இருக்கவர்தான் கோரக்கரவர்கள் இவர் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கலாம்னு இப்போ வரைக்கும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்குங்க லட்சக்கணக்கான அற்புதங்களை இவரோட வாழ்நாளில் நிகழ்த்திட்டு போயிருக்காராம் பல சித்தர்களோட நூல்களில் இருந்து இவரோட நூல்கள் ரொம்பவே வேறுபட்டிருக்குமா அதாவது சித்தர்கள் குறிப்பெல்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மறைமுகமாக நிறைய கருத்துக்களை உணர்த்துவாங்க அதாவது டைரெக்டாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது அதை ஆழ்ந்து ஆராய்ஞ்சி என்ன விஷயம் இருக்குன்றதை வெளியே கொண்டு வரதுக்கே உங்களுக்கு சில நாட்கள் தேவைப்படும் மற்ற சித்தர்களோட எழுத்த நடை எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இந்த பதினெட்டு சித்தர்களில் இந்த ஒரு சித்தர் மட்டும் விதிவிலக்காக இருந்தாருங்க தான் என்ன நினைக்கிறாரோ தனக்கு இல்யூஷனில் என்ன தோணுதோ அதை அப்படியே எழுத்து வடிவமாக நேரடியாக கொடுத்துருக்காரு அதை பாமர மக்கள் படித்தா கூட தெளிவாக உங்களுக்கு புரியும் அதுதான் இந்த கோரக்கர் சித்தரோட மிக பெரிய திறமையே ஒரு விஷயம் தெரிஞ்சால் ஏடு அந்த விஷயம் தெரியலையா அது சம்மந்தமாக ஏடு இந்த வாக்கியம் இருக்குல்லங்க இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ கோரக்கார் சித்தரோட வாழ்க்கையில் அபாரமாக பொருந்திருக்குன்னு சொல்லலாம் குரு பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவன் தனக்கு தெரியாத எல்லா விஷயங்களையும் மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்க முடியும் நான் மற்றவங்கன்னு மென்ஷன் பண்ணுறது குருவை சொல்கிறாங்க அந்த குரு பக்தியில் உச்சத்தை தொட்ட வரும் இதே கோரக்கர் சித்தர் தான் இதுக்கு ஒரு வரலாற்று கதையும் இருக்குது நான் அதை பற்றிய சொல்கிறேன்னு உன்னடைங்க கோரக்கர் சித்தர் ஒருத்தர்கிட்ட சிஷினாக இருந்திருக்காரு அப்போ என்ன ஆகியிருக்கு தன்னோட குருவுக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் இவர் தான் வெளியே அலைஞ்சு தெரிஞ்சு உணவுப் பொருட்களை சேகரித்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாராம் அதை ஆனந்தமாக இவரோட குரு ஏற்றுப்பாரான் இது போல் ஒரு நாள் ஒரு உணவு தேடி போயிருக்காரு அப்போ ஒரு பெண்மணி அவங்கள பார்த்துட்டு இது போல் குருவுக்கு உணவு வேணும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருளை கோரக்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க கோரக்கரை இதை கொண்டு போயிட்டு அவரோட குருவுக்கு கொடுத்துருக்காரு அவரும் பசி இருக்காரு அந்த குருவும் அதுக்கப்புறம் குரு கோரக்கர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த உணவுப் பொருள் எனக்கு அபிமானமானதாக இருக்குது என்னோட நாக்கின் சுவையை இது ரொம்ப உணர செய்தி என்னையே அந்தளவு இந்த உணவுப் பொருள் திகழ்துன்னு அவர் சொல்லியிருக்காரு இதை கேட்ட கோரக்கர் பெருமான் சரி இனிமேல் குருவுக்கு தேவையான உணவாக இது மட்டும்தான் தினமும் நம்ம கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாருங்க அடுத்த நாளும் அதே பெண்மணியை பார்க்குறாரு கிட்ட அதே உணவுப் பொருளை கேட்குறாரு அவங்க ஒரு கடத்தில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக நான் கிடையாது என்கிட்ட என்ன இருக்கோ அதை வேணால் நான் கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போய் குருவுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டால் அவர் இல்லை இல்லை என்னோடய குரு ஆசைப்பட்டார் கண்டிப்பாக எனக்கு அந்த உணவுப் பொருள் வேணும்னு அடம்பிடிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் ரொம்ப கோபத்தோட உச்சிக்கே போன அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க என்னப்பா குரு கேட்டால் எல்லாத்தையும் செஞ்சிடுவியா இப்போ உன் கண்ணை கேட்குறாரு கொடுத்துருவியா அப்படின்னு அந்த பெண்மணி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் தான் கோரக்கர் அவரோட குரு பக்தியை வெளிப்படுத்தியிருக்காருங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரோட ஒரு கண்ணை பிடுங்கி அந்த பெண்மணி கையில் கொடுத்துருக்காரான் கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளை வாங்கிட்டு வந்திருக்காரான் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அதிர்ச்சியோட உச்சிக்கு போயிருக்காங்க என்னடா குரு பக்தர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோரக்கர் அந்த உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டு அவரோட குருவை பார்க்க போகிறாரு அவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுக்குறப்போ அவரோட கண்ணை பார்த்த குரு என்ன ஒரு கண்ணு இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லவே அவர் இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு குருவோட ஆசையின் பேரில் அவருக்கு கண் வரவழைக்கப்பட்டதாகவும் குரு பக்தியோட உலகமாக ஞானி எவர் அப்படின்றத உலகத்துக்கு பறை சாட்டினதாகவும் ஒரு வரலாற்று பதிவு சொல்லப்படுதுங்க ஸோ கோரக்கர் சித்தரை நம்புற ஒவ்வொருத்தரும் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க வரலாற்று பதிவு இதுதான் கோரக்கரோட தனித்துவமான எழுத்து திறனை பற்றி முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல முற்படுறாங்க வேறு எதுவும் இல்லை இப்போ ஒரு சித்தர் இன்னொரு சிதரை பற்றி எழுதுறது கஷ்டம் அதே சித்தர் முன்னாடி இருந்த முன்னோடி சித்தர்களாக இருப்பாங்களே அவங்க எல்லாரையும் வரிசைப்படுத்தி பெருமை பாடி எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் கோரக்கர் சித்தரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் பிடிச்சமான ஒரு சித்தராக தான் கோரக்கர் சித்தர் திகழ்ந்திருக்காராங்க இவர் வர போகிறாரு இந்த உலகத்தில் பிறக்க போகிறான்ற விஷயம் ஏற்கனவே இந்த பதினெட்டு சித்தர்கள்லாம் பட்டியலில் இருக்காங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் அவங்களோட நூல்கள்லேயே இவரை பற்றின குறிப்புகள் இடம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இவருக்கு அப்புறம் வந்த ஒரு சித்தர் கூட இவரை மறந்து நூலை எழுதுனதே கிடையாதான் எந்த சித்தர் எந்த நூலை எழுதினாலும் அதில் கண்டிப்பாக இவரை பற்றின ஒரு குறிப்பு இடம் பிடிச்சிருமா அகத்திய முனி இந்த மொழி பெயரை சொன்னாலே கண்டிப்பாக இந்த சித்தர்களை நம்புகிற எல்லாருக்குமே உடம்பு புல்லைக்கும் ஏன்னா அகத்திய முனியோட கதைகளை படித்து பல பேர் வாழ்க்கையில் மாற்றம் அடைஞ்சவங்களாம் இருக்காங்க தமிழகத்தில் இப்போ வரைக்கும் சொல்கிறேனே அது மட்டும் எதுக்கு தமிழகத்திலேயே சித்தர் மரபை அப்படியே கடத்திக்கிட்டு போகிற ஒவ்வொரு தலைமுறையாகவும் பல குடும்பங்கள் இப்போ வரைக்கும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இங்கே அப்பேற்பட்ட அகத்திய முனியே வியந்து பார்த்த ஒரு சிதர்னு பார்த்தீங்கன்னா போகர் இந்த போகர் சித்தரை பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நவ பாஷான சிலையில ஆரம்பித்து விட்டு கூடு பாயிற வித்தையில் கை தேர்ந்த வரைக்கும் இவரோட பங்கு அளப்பரியது அப்பேற்பட்ட போகர் சித்தருக்கு நெருங்கிய தோடராவும் போகர் சித்தரோட சிஷியனாவும் திகழ்ந்த நபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோரக்கர் தாங்க அவர் மட்டும் கிடையாது சட்ட முனியும் போகருக்கு நெருங்கிய தோடரா இருந்திருக்காரா கோரக்கரை சமாதி செஞ்சது வேற யாருமே கிடையாது போகர் சித்தர் தான் போகர் சித்தர் வழிகாட்டுதலின் பேரில் தான் இவருக்கு ஜீவ சமாதி அப்படின்ற ஒன்று அரங்கேற்றப்பட்டிருந்துச்சு இந்த ஜீவ சமாதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பல பேரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் இருக்க சாமியாரெலாம் இருக்காங்களே அவங்க ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நான் ஆன்மீகத்தில் லயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் நான் ஜீவசமாதி அடையிறேன்னு பள்ளத்தில் போய் உக்காருவாங்க இது கிடையாதுங்க ஆக்சுவலாக ஜீவசமாதின்றது அது ஒரு ப்ராசஸ் அது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு சித்த பெருமான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா ஒரு கட்டத்தில் அவர் உணர்வார் சரி நமக்காக பணிக்கப்பட்ட பணிகள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கு பிறகு நம்மளுடைய தேவை ஏற்படுறப்போ திரும்பவும் அந்த பூ உலகுக்கு வரலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க ஜீவ சமாதி செய்கிறதுக்கு முடிவு எடுப்பாங்க முதல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா சமாதிக்கு முன்னாடி அவங்க அவங்களோட மூச்சை உள்ள உடம்புக்குள்ளே வச்சு பூட்டு வாங்கலாம் ஒரு ஜோதி வடிவில் போட்டு வாங்கலாம் எதுக்காக பூட்டுறாங்கன்னு சொல்கிறேன்னா திரும்பவும் அந்த மூச்சு வெளியிடப்படவே படாது எப்போ அந்த குறிப்பிட்ட சித்தர் மீண்டு எடுகிறாரோ அப்போ தான் அந்த கடைசியாக பூட்டியிருக்காங்கள மூச்சு அது வெளியிடப்படுமா இதுதான் ஜீவ சமாதி கான்செப்டுங்க ஆனால் தமிழகத்தில் இப்போ அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கேன் சார் அது ஒரு பக்கம் விடுங்க ஆன்மீகத்தை எப்போ இவங்க காசு பார்க்குற ஆயுதமாக மாற்ற ஆரம்பித்தாங்களோ அப்போ அதெல்லாம் வளர்க்கொழிஞ்சு போயிடுச்சு போகர் சித்திர அவர்களும் ஜீவசமாதி அடைஞ்சிருந்தார் இவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் எதுன்னு நிறைய பேர் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவரை பற்றி நிறைய குறிப்புகளை படித்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக தேடி போக ஆரம்பித்தாங்க கோரக்கரோட ஜீவசமாதி எந்த பகுதியில் இருக்கோ நாம் அந்த இடத்துக்கு போய் இவரோட ஆசையை வாங்கணும்னு ஒவ்வொருத்தராக தேட ஆரம்பிச்சுருந்தாங்க ஆனால் யாருக்குமே கிடைக்கவே இல்லைங்க அப்பேற்பட்ட சூழல்ல கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி இவரே கோரக்கரே ஜீவ ஜீவசமாதி இருக்கிற இடத்த மக்களுக்கு உணர்த்தினதா ஒரு பதிவு இருக்குதுங்க கோரக்கரோட திருவிளையாடல் அப்படின்ற பகுதியின் கீழே ஒட்டு மொத்தமாக வரையறுத்து கொடுத்துருக்காங்க எல்லா தகவல்களையும் அந்த ஒரு குறிப்பிட்ட திருவிளையாடல்லையும் ஒரு தம்பதி ஏழைகளுக்கு உணவளிக்கிற ஒரு தம்பதியின் மூலமாக தான் இந்த ஜீவசமாதியை இவர் மூலமாக கோரக்கரின் மூலமாகவே அது வெளிக்கொணரப்பட்டிருக்கு ஸோ அந்த வரலாற்று பதிவு ஒன்று இருக்கா இப்போ கூட நீங்கள் இவரோட ஜீவசமாதியை பார்க்கணும் அப்படின்னா வேறு எந்த நாட்டுக்கும் எந்த மாநிலத்துக்கும் போக நம்ம தமிழகத்துக்கு வாங்க தமிழகத்தில் நாகை வேளாங்கண்ணி சாலை இருக்குல்லங்க இங்கேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இவரோட ஜீவ சமாதி இருக்குது அந்த ஊரோட பெயர் வடக்கு போய்கே நல்லூருங்க அந்த ஊருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சதுக்கு பிரதான காரணமே கோரக்கல் சித்தர் தான் இந்த ஒரு இடம் அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுனால பெருமைப்படுச்சுன்னு சொன்னேன் மற்றபடி இவர் எந்தெந்த இடங்கள்லலாம் தியானம் செஞ்சாரோ அந்த இடங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் இவரை நினச்சி உருகி பல பேர் பல பேர் இப்போ வரைக்கும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க கோரக்கர் சித்தபெருமானை பொறுத்த வரைக்கும் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் மட்டும் புனிதம் கிடையாது அவர் தியானம் பண்ண எல்லா இடங்களும் புனிதம்தான் அந்த பக்தர்கள் இப்போ இருக்க நம்புறாங்க மூல விக்கிரகம் கிடையாது பெரிய அளவில் விளம்பரங்கள் சுத்தமாக கிடையாது மக்களுக்கு பக்தி பீச்சிட்டு அடிக்கும் அங்கே போனாலே சாமி வரும் இது போல் எந்த விஷயமும் கிடையாது இருந்தாலும் இவர் தியானம் பண்ணார்ன்ற ஒரே காரணத்தினால மட்டுமே மிகப்பெரிய வழிபாட்டு தலங்களாக தமிழகத்தில் நிறைய இடங்கள் இருக்குதுங்க ஓகே போகர் எழுதின சந்திரரேகை இரநூறு இந்த நூலில் உலக மாற்றம் அண்ட் கலியுகம் இருக்குல்ல இதோட முடிவை பற்றி தள்ள தெளிவாக சொல்லியிருக்காருங்க போகர் இருக்கார்ல அவர் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்ற குறிப்பையும் அவர் அந்த சந்திரரேகை இரநூறு நூலில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு கலியுகம் பற்றி விரிவான தீர்க்க தரிசனங்கள் உள்ளே அடங்கியிருக்கு எங்கெங்கே தீர்க்க தரிசனங்கள் ஒரு பக்கம் நேஷடாமஸை பற்றி இங்கே பெருமையாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பாபா வாங்க அவங்கள பற்றியும் பெருமையாக பேசுகிறாங்க ஃப்ரான்ஸுக்கும் பல்கேரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன பெருசாக தொடர்பு இருக்குது ஆனால் தமிழகத்திலேயே இது போல் சித்தர்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைய முன் வச்சிருக்காங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமாக பிரிக்கல அதாங்க விஷயம் ஒரு கலியுகத்துக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவங்க அதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க கலியுகம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இருக்க விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது நான் அதை பற்றிலாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் போக போக எல்லாமே வியப்புக்குரியதாக இருக்கும் கலியுகம் இதை பற்றி நான் சின்ன முன்னுரிமை கொடுத்துட்றேன்னு ஒட்டு மொத்தமாக நான்கு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் சேர்ந்தது தான் ஒரு கலியுகம் இதில் ரெண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இதில் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளில் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தோரு ஆண்டுகள் மட்டும்தான் நிறைவடைஞ்சிருக்கு அப்போ எவ்வளோ தூரம் இன்னும் இருக்குது பாருங்க இன்னும் நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் மிச்சம் இருக்குங்க கலியுகம் முடிவடைகிற ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்று ஒன்பதாவது ஆண்டு இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் நான் குறிப்பிட்ற வருஷத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா ஸோ இதில் மக்கள் ஒரு தெளிவுக்கு வந்துடுங்க பல நெட்டிசன்ஸ் அடிக்கடி அழைப்பு விடுவாங்களே இது போல் உலகம் அழிய போகுது டிசம்பர் இருபத்தாறு வருது கண்டிப்பாக உலகம் அழிஞ்சிடும் டிசம்பர் இருபத்தி ஒன்று கண்டிப்பாக உலகம் அழிஞ்சிரும் இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க லட்சக்கணக்கில் ஆண்டுகளை ப்ரொடிக்ஷனாக முன் வச்சுட்டு போயிருக்காங்க நம்மாட்கள் ஸோ இதை நம்புங்க பயம் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டையும் கடத்திட்டு போங்க இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கே வந்திருக்கோம் கோரக்கர் நிறைய தீர்க்க தரிசனங்களை முன் வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லலை அந்த குறிப்பிட்ட நூல்லை அதில் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக அவரோட எழுத்த நடையிலேயே பார்த்துட்டு அதுக்கான விளக்கம் என்னன்றத உங்களுக்கு புரிகிற தமிழியை நான் கொடுக்குறேன்னு இதில் முதல் தீர்க்க தரிசனம் யோகி பரமானந்த களியின் தோற்றம் உண்மை நிற சாதி மத பேத மெத்த பாகிதமாய் பிரபலங்கள் பெண்பால் விருத்தி பாருலகில் ஆண் மக்கள் குறை உண்டாகும் மோகித்தே முன்பின்னும் முறைமை கெட்ட மூதறிய தாயினையே செய்தான் சேர்ந்து போகிதமாய் மதனை பயில்வார் பங்கில் பூ உலகிற் களியுடன பான்மை கேளை இந்த தீர்க்க தரிசனத்தோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிற சாதி மத பேதங்கள் அதிகரிக்குமாங்க அது மட்டும் இல்லை பெண்களை விட ஆண்கள் குறைவாக பிறப்பாங்கன்னு சொல்கிறாருங்க அண்ட் இதுக்கும் மேலே பெண்ணாசையால் ஆண்கள் முறைகட்டு நடப்பாங்க மூத்த வயது பெண்களுடன் இளைய வயது ஆண்கள் சேர்வார்கள்னு சொல்கிறாங்க இதில் என்னப்பா உண்மை இருக்குது அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக ஒரு சில மனசில் எழும்போ அதை பற்றி சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துறேன்னு நிற சாதி மத பேதங்கள் அதிகரிக்கும் இது இப்போ இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் அங்கே கொல்லப்பட்டார் இங்கே கொல்லப்பட்டார் அடிக்கடி கேட்குறோம் மதம் சார்ந்து நிறைய கலவரங்களை இப்போ வரைக்கும் பார்க்குறோம் சாதி பேதம் இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தமிழகத்தில் தலைவரிசை ஆடிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கா மூத்த வயது பெண்களை இளைய வயது ஆண்கள் திருமணம் பண்ணுறதையும் கண் முன்னாடி பார்க்குறோம் ஸோ இந்த தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் கலியுகம் ஆரம்பிச்சு போயிட்டு அடுத்ததா ரெண்டாவது தீர்க்க தரிசனம் கேளை நன்மணுக்கள் நூற்று கொன்று கெடியாக பிறந்திருத்தல் அரிதேயாகும் நாளே முன் களி வளர்ந்து ஓங்க நடுங்கிடுவர் மனிதர்களும் உயரங் கட்டை வாழே முன் பின் வயது ஆண்டு நூறு பயங்கிடுவேன் களி இடத்தை தென்பா சூளே மெய்ச்சும்பல பட்டன் தத்தன் கொள்ளை பொன்னை மரத்தின் கீழ் களி சனி இந்த ரெண்டாவது தீர்க்க தரிசனத்துக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா நூறு பேரில் ஒருத்தர் மட்டும்தான் நல்லவராக பிறப்பாராம் இந்த உலகத்தில் இது கூட ஒத்துக்கலாம் ஏன்னா நல்ல மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப அரிதுன்னு அடிக்கடி பேச்சு வழக்கில் சொல்லுவல கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்குது மனிதர்களின் உயரம் குறைஞ்சி கொட்டையாகிடுவாங்கன்னு சொல்லியிருக்காருங்க இதுவோ உண்மைதான் உயரமான மனுஷங்களை இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அரிது முன்னிருந்த ஹைட்டுக்கும் இப்போ இருக்க ஹைட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது நம்ம ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாமே ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ உங்களோட பள்ளி பருவம் பின்னோக்கி போய் பாருங்கள் அந்த டைமில் எவ்வளோ உயர உயரமான பசங்கள் உங்கள் பள்ளியில் சேர்ந்திருப்பாங்க உங்கள் கூட சக மாணவர்களா ஆனால் இப்போ பாருங்கள் உயரத்தில் குறைந்த நிறைய மாணவர்களை ப்ளஸ் டூலேயே பார்க்க முடியும் உங்களால் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட உறுதியான தான் இருக்குது மனிதர்களோட ஆயுள் குறைஞ்சி நூறு வயசுக்கும் கம்மி ஆடுன்னு சொல்கிறாருங்க இதில் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போயிடலாம் இப்போலாம் ஹியூமன் லைஃப் ஸ்பேன் நூறு வருஷம் கூட இல்லையே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அறுபது வயசை கிடக்கிறதே பெரிய விஷயமா மாறிடுது ஸோ இதுவும் கிட்டத்தட்ட மாதிரி தான் புண்ணை மரத்தின் கீழே களி புருஷன் தோன்றுவான்னு சொல்கிறாருங்க இதுதான் அவர் சின்ன ஹிண்ட்டை வச்சுருக்கார் உள்ள அவ்வளோதான் மூன்றாவது தீர்க்க தரிசனம் களியான ஆண்டு ஐயாயிரம் பெண் கருத்துடனே சாதி மத பேதம் ஒன்று நழியாது சந்திரக்கலை ஐயாயிரம் மட்டானதை பால் ரவியோட்ட மதிகமாகி பொழிவாக பூலோகம் திரண்டே நிற்கும் பொய்யான அந்தனரின் கொட்டம் போகும் வலியுடனே சத்தியத்தான் நிலையே யோங்கி வலுவாது மனுக்கள் ஞானியாமே இந்த மூன்றாவது தீர்க்க தரிசனத்தில் அவர் அந்தனர்களை ரொம்பவே டார்கெட் பண்ணி சொல்லியிருக்கா மாதிரிதாங்க இருக்குது உண்மை அதுதான் அதில் களியும் பிறந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நல்லெண்ணங்கள் உண்டாகும்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இப்போ இருக்க காலம் நம்ம ஐந்தாயிரம் ஆண்டுகளை கிராஸ் பண்ணிட்டோம் இங்கே சொல்கிற கலி யுகத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நல்லெண்ணங்கள் உண்டாகும்னு சொல்லியிருக்காரு வரப்போகிற வருஷம் நல்லதாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சாதி மத பேதம் ஒழிந்து மனித குலம் யாவும் ஒன்றாகும்னு சொல்றாருங்க இதெல்லாம் ஒன்று நடந்துச்சுன்னா இதை விட பெரிய விஷயம் உலகத்தில் வேற என்ன இருக்க போகுது சந்திரன் தேயாமலும் தேய்பிரை சந்திரன் வளராமலும் வளர்பிறை இந்த ரெண்டு விஷயமும் நடக்காம நிலவு ஒளி வீசும்னு சொல்றாருங்க சூரிய வெப்பம் அதிகமாகி பகல் பொழுது விரிவடையும்னு சொல்கிறாரு பொய்யே சொல்லிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அதுபோல் மனுஷங்க எல்லாரோட அகங்காரம் அழிக்கப்படுமா தர்ம நெறிகளோடு சிலர் வாழ்ந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க சித்தராகவோ இல்லை ஞானியாகவோ திகழ்வார்களாம் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல பேரும் சித்தர்களை நோக்கி வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவு பக்தியை வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படின்னு போயிட்டாலே சித்தர் மாதிரி மாறிடுச்சு இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பல பேரும் சித்தர்களை வணங்கிக்கிட்டு இருக்காங்க திரைத்துறையில் இருக்கவங்களா இருக்கட்டும் முக்கியமான நபர்கள் அரசியல் துறையில் இருக்கவங்களா இருக்கட்டும் விளையாட்டு துறையாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்த்து தாங்க சொல்கிறேன் ஸோ இந்த காலகட்டத்தில் சித்தன் உருவாவா ஞானி உருவாவான்றதை அவர் சொல்லியிருக்காரு அதிகம் வந்து பார்க்கலாம் தீர்க்க தரிசனம் நான்கு தான தர்ம தத்துவ யோகம் அதிகம் ஆகும் தரணியில் மாந்தர் பல வருணமாவர் ஈனமின்றி யோக சக்தி ராதிபத்தியம் இனமுடனே ஆண்டென் ராயிரம் மோனமுடன் இருந்தாண்டு வசிப்பார் நாடு முகமினிய நவரத்தின விளைவுண்டாகும் போனகமாய் குளிகை இட்டு பரப்பார் விண்ணில் பூரணமாய் ஆயுளுற்று வாழ்குவாரே இந்த தீர்க்க தரிசனத்தில் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் சிறப்பாக நடக்கணும்னு சொல்லியிருக்காருங்க தத்துவ ஞானங்கள் விஞ்ஞானங்கள் ரெண்டுமே எனையும் இணைஞ்சு செயல்பட சொல்றாரு இது கிட்டத்தட்ட கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல வர்ணங்களில் மனுஷங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு இவர் சொல்றது இப்போ இருக்க பருவநிலை மாற்றங்கள் வெப்பமயமாதல் இந்த கிளைமேட் சேஞ்செலாம் இருக்கல இதை சார்ந்து இந்த மனுஷனோட வர்ணம் மாறுமோ அதை சொல்கிறார தெரியலைங்க நவரத்தனங்கள் விளைஞ்சி செல்வம் ஏற்படும்னு சொல்கிறார் அவரோட பாட்டில் நாட்டில்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை சொல்கிறாரா இல்லை வெளிநாடுகளும் சேர்த்து சொல்கிறாராம் புலப்படலாம் மனுஷங்க வெண்ணில் உயர பறப்பாங்க பூரண ஆயுளோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாரு இவரோட இந்த தீர்க்க தரிசனத்தை இன்னொரு விஷயம் கூட ஒப்பிடலாம் விமானம் பயன்படுத்துகிறோம் ராக்கெட் அனுப்புகிறோம் மேபி இந்த விஷயத்த அவர் இது கூட கம்பேர் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லை பூரணம் ஆயுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது கிடச்ச நல்லா இருக்கும் அந்த நாளை நோக்கி தான் மனுஷ போய்கிட்டு இருக்கு தீர்க்க தரிசனம் ஐந்து அந்த நாள் அக்காலம் நமது நாட்டில் அநேக வித பஞ்சங்கள் அவத்தை மெத்த சந்தேகமில்லாமல் சாட்சியப்போ சாற்றிடு வேணா காயன் தளிர் கலாங்கம் விந்தையுடன் நட்சத்திரம் ஒன்று தோன்றி பெட்டவழி பிரகாசம் வெகுவான் ஜோதி மந்தமின்றி வாழ் நீண்டு மதிமேல் நிற்கும் மானிடர்கள் பிணி பழவால் மாழ்வார் கதிரே இந்த தீர்க்க தரிசனம் கண்டிப்பாக பயத்தை கொடுக்குறா தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வழக்கத்தையும் கொடுக்குறேன்னு கலியுகம் முற்றும் நேரத்தில் பஞ்சங்களும் துன்பங்களும் அறிகுறியாக தென்படுமாங்க இந்த அறிகுறிகளை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமா கலியுகம் முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு ஆகாயத்தில் களங்கங்கள் ஏற்படும்னு சொல்கிறாரு மனுஷகுலம் இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய விசித்திர நிகழ்வுகள் ஆகாயத்தில் நடக்குமா அரிய வாழ் நட்சத்திரம் ஒன்று தோன்றி பெட்ட வெளியில் அது பிரகாசிக்குமா பிரகாசித்ததுக்கு பிறகு சந்திரன் மேலே அது போய் நிற்குமாங்க அவர் மதியம் அந்த பாட்டில் சொல்லியிருந்தார்ல சந்திரன் சூரிய வெப்பம் அதிகரித்து புது புது நோய்கள் மனுஷனை தாக்கம் அவங்க மாண்டுவாங்கன்னு சொல்லியிருக்காருங்க எல்லாருமே செத்துருவான்ற வார்த்தை பதத்தை அவர் பிரயோகப்படுத்தலை ஆனால் இந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது மென்ஷன் பண்றது ஆரம்பிச்சு போய்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் இன்னும் காலங்கள்ல இது மேபி அதிகமாகலாம் தீர்க்க தரிசனம் ஆறு கதிரவனும் கடும்பணியும் காரும் கோடை கற்பனைகள் உண்டு ஆகாயத்தில் மதி தாழ்ந்து கரியினுட மண்டை போல மகாரூப ரூப வெளிமதி மேற்காணும் துதியாக நாழி இரு இருபத்தைந்தில் தோற்றிடுமே மாத்திரைதான் மூன்று மட்டும் சதியாக வடதேசம் தண்ணில் ஓர்பால் கடல் பொங்கி நெருப்பு ரத்த மலையுடன் டங்கை இந்த தீர்க்க தரிசனத்துக்கான பொருள் பார்த்தீங்கன்னா பகலில் கடுமையான வெப்பமும் இரவில் கடுமையான பனிப்பொழிவும் ஏற்படுமா சந்திரன் பூமிக்கு மிக தாழ்ந்து நிற்கோன்னு சொல்கிறாருங்க யானை மண்டை ஓடு போல பெரிய உருவங்கள் சந்திரன் மேலே தோன்றோன்னு சொல்கிறாரு முந்தைய பாடலில் சொல்லியிருந்தார் அதோட விரிவாக்கம் தான் இதுலேயும் சொல்லியிருக்காரு அதிகப்படியான இருள் சூழ்ந்து பூமி இயங்கும் வட தேசங்களில் கடல் பொங்கி அழிவுகள் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு நெருப்பு வெடிகளால் ரத்தமடை மழை கொட்டி நாடே சீரடியும்னு சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கலியுகம் முற்றுது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நடக்கிறதா இருக்கலாம் தீர்க்க தரிசனம் ஏழு எங்கெங்கும் சாதுக்கள் ஏக கூட்டம் ஏழைகளுக்கு உதவியாய் எழுதி நிற்பார் பங்கமுடன் பாவி வெள்ளை பாதகன்றான் பக்தர்களை சிறை கொள்வன் பட்சமின்றி மங்கி சகதீசனையே பூஜிப்பார் கூவி மாநிலந்தான் பிரளயம் போல் மயங்கி காணும் சங்கையுடன் சண்டாளர் சமரை நீத்து சடுதியினில் வருவே வென்றடைந்து போனார் இதோட பொருள் மக்கள் துன்புறுவதை கண்டு சாதுக்கள் ஏழை மக்களுக்கு உதவி செய்வாங்களாம் கோபம் கொண்ட வெள்ளையர்கள் பக்தர்களை சிறை பிடிப்பாங்கன்னு சொல்றாங்க வெள்ளையர்கள் கண்டிப்பா நம்ம மேபி போதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் பூகம்பங்கள் நிறைய ஏற்பட்டு மக்கள் கொத்து கொத்தா மடிவாங்க இந்த சண்டால போர் அதாவது இப்போ மேலே நடக்குறதா சொன்ன மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நீக்கி உலக மக்களை காக்கிறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு போகர் சித்தர் இவர்கிட்ட சொன்னாரா யாருக்கிட்ட கோரக்கர்கிட்ட சொல்லியிருக்காராம் இந்த விஷயத்த அந்த தீர்க்க தரிசனத்துல கோரக்கர் அவர்களே தெளிவாக சொல்லியிருக்காருங்க இவ்வளோ நேரமா கோரக்கரோட எழுத்து நடையில் இருந்த விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கான விளக்கங்களை உனக்கு கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம் அடுத்த கட்டமாக கோரக்கர் இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்களை விட்டுட்டு போயிருக்காருங்க அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன்னு முதல்ல புளியும் பசுவும் ஒரே இடத்தில் வசிக்கும்னு சொல்கிறாருங்க அதாவது வேட்டையாடி உன்ற பழக்கமே கிட்டத்தட்ட மிருகங்களுக்கு போய்டுன்ற மாதிரி தான் அவரோட இந்த தீர்க்க தரிசனம் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது தீர்க்க தரிசனம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஏக சக்கராதிபத்திய நல்லாட்சி நடக்கும்னு சொல்கிறாருங்க மிகப்பெரிய நல்லாட்சி மக்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் எண்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் நீடிக்கும்னு சொல்கிறாரு கண்டிப்பாக பொன்னான ஆட்சியாக மக்களுக்கு இருந்தால் எல்லாரும் வரவேற்கலாம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிற உயிர்களை தம் உயிர் போல மனிதர்கள் எண்ணுவார்களாம் உலகம் முழுக்கவே மனுஷங்க எல்லாருமே சைவமாக மாறினா மட்டும்தான் இதுக்கு சாத்தியம் இருக்குது ஸோ கோரக்கர் சித்தபெருமான் இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி இது கூட இணைக்கிறாரான்னு தெரியலைங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா பொய்யான வேத கதைகள் ஒழியும்னு சொல்கிறாரு கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க பல பேர் மைண்டு நம்ம நார்த் சைடு தான் போவோம் இந்தியாவில் நிறைய வேத கதைகள் இப்போ வரைக்கும் இந்தியா முழுக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருந்துக்கிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தேடி போய்கிட்டே தான் இருக்கணும் ஆதாரம்லாம் பெருசாக கிடையாது அங்கங்கே இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த இடத்துல தான் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட இதிகாச நிகழ்வு நடந்துச்சுன்னு இதற்கு யாரும் சொல்லலை இந்த வேத நிகழ்வுகள் சார்ந்த கதைகள் இருக்குல்ல புனையப்பட்ட பொய்யா புனையப்பட்ட கதைகள் இது எல்லாமே ஒழியன்னு சொல்கிறாருங்க ஆக்சுவலாக இந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா நிறைய பேர் தப்பான விஷயங்களை நம்பிக்கிட்டு தப்பான மக்களுக்கு பின்னாடி தொணை போய்கிட்டு இருக்காங்களே அந்த விஷயமே இல்லாமல் ஆகிடும் இந்த பொய்யான வேதங்கள் மட்டும் களையப்பட்டுருச்சுன்னா பாதி பிரச்சனைகள் முடிஞ்ச மாதிரி ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் குடியேற்றங்கள் அதிகம் நடக்கும்னு சொல்கிறாருங்க இதே வாக்கியத்தை ஒரு வார்த்தை கூட மாறாமல் நேஷடாமஸ் இருக்கார்ல அவரும் சொல்லியிருந்தார் ஸோ ரெண்டு தீர்க்க தரிசனமும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது இந்த விஷயத்தில் குடியேற்றங்கள் அப்படின்றது மக்கள் அவங்களா இசைவு தெரிவித்து போகிற குடியேற்றங்கள் கிடையாது தப்பாக புரிஞ்சிக்காதீங்க ஒரு நாட்டில் போர் வெடிக்குது இல்லை அந்த நாட்டில் வாழ்வாதாரம் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டுருச்சு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கட்டம் எட்டினா மட்டும்தான் லட்சக்கணக்கான மக்கள் வேறு நாடை தாண்டி போவாங்க அதுதான் ப்ராப்பராக நம்ம குடியேற்றம்னு சொல்லுவோம் இந்த மைக்ரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்கள சொல்கிறாங்க இவங்களுக்கு இன்னொரு முத்திரையும் குத்துவாங்க அகதிகள் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையாக அகராதிலேருந்து எடுக்கப்படணும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவியாக இருக்கிற வரைக்கும் அகதி அனாதை அப்படி யாருமே கிடையாதுங்க ஸோ இவர் சொல்கிற விஷயம் குடியேற்றங்கள் அதிகமாக நடக்கணும் அவர் போர் அதிகமாக நடக்கும்ன்ற விஷயத்தை இங்கே மறைமுகமாக உணர்த்தனாராம் புரியல ஆறாவதாக பார்த்தீங்கன்னா இறப்பு எண்ணிக்கை கணிசமாக உயரம்னு சொல்கிறாரு கொரோனா காலத்திலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இறந்தவங்க எண்ணிக்கை உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது லட்சக்கணக்கில் போய்கிட்டுருக்கு ஸோ இவர் சொன்ன விஷயம் இப்போ ஆரம்பிச்சிருக்க மாதிரி தான் நான் பர்சனல் நினைக்கிறேன் சம காலத்தில் நாம் பேசிக்கிட்டு ஒரு விஷயத்தை அவர் அப்போவே தீர்க்க தரிசன வடிவில் சொல்லிட்டு போயிருக்காரு வேறு எதுவும் கிடையாது தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு ஒதுக்கப்படுறாங்கள இவங்க தான் ஒரு கட்டத்தில் உலகத்தை ஆள அளவுக்கு உயர் வாங்கலாம் இவ்வளோ பெரிய சித்தபெருமான் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள்லாம் தீர்க்க தரிசனமாக வருதுன்னா கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் தாழ்த்தப்பட்டோர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை எந்தளவு வன்கொடுமை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பகுதியுன்றத நம்ம கண் கூட செய்தி வடிவிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட மக்கள் ஒரு காலத்தில் உயர்வாங்கன்னு இவரே சொல்லியிருக்காருங்க ஸோ நண்பர்களே யாருமே நம்பிக்கையே தாழ்வே விடாதீங்க கல்வின்ற ஒன்று உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை விட மிகச்சிறந்த ஆயுதம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அதை பிடிச்சிட்டு மேலே வந்துடலாம் இந்த எட்டாவது தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களை ஏமாற்றி பிழைக்கிற மேல் வர்க்கத்தினர் வீழ் வாங்கன்னு சொல்லியிருக்காருங்க இவ்வளோ பெரிய விஷயங்களை இப்போயே பல பேர் பேச யோசிப்பாங்க இதெல்லாம் நடக்கமாட்டேன் இவர் அப்போவே சொல்லிட்டு போயிருக்காரு ஒன்பதாவது தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையில் ரெண்டு குஞ்சுகள் பொரியன்னு சொல்கிறாருங்க இவர் எதை மின் பண்ணுறான்னு எனக்கு புரியல இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பஸ்ஸில் தாராளமாக லீவ் பண்ணலாம் அதை பற்றி பத்தாவது தீர்க்க தரிசனம் பல வினோத விலங்கு வகைகள் உண்டாகும்னு சொல்கிறாரு இது குளோனிங்கில் மேபி சாத்தியமாக இருக்கலாம் அவர் அதை தான் சொல்கிறாரன்னு புரியல கோரக்கரோட தீர்க்க தரிசனங்களை ஒட்டுமொத்தமாக பார்த்து முடிச்சுமா இதையெல்லாம் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தையும் கோரக்கர் வெளிப்படுத்தியிருக்காருங்க தீர்க்க தரிசன வடிவில் அதை பற்றி இப்போ பார்க்கலாமே என் குரு எனக்கு சொன்னதை நான் உலகத்திற்கு சொன்னேன் பதினெட்டு சித்தர்களின் பரிபூரண அருள் பெற்றவன் தென் திசையில் வியாபித்து வியாபித்தனா பிறந்துங்க திட சித்தத்தோடு பார்க்க தெரியும் ஒளி போல் உலகத்தில் உள்ளவர்களை திரட்டி சேர்த்து பூமியில் மாயா விவகாரங்களை விளக்கி சத்தியத்தை நிலைநாட்டி மன்னன் என ஒருவர் உலகாழ்வார்னு சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக இதுக்கு நான் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்ற தேவை இருக்காது ஏன்னா இது எளிமையாக புரியுது இந்த எழுத்தை நடையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருக்குது இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லிடுறன்னு ஏன்னா தமிழ் சரியாக வராது எனக்கு பேச தெரியாதுன்றதை இப்போ மாடர்ன் டைமில் பல பேர் தமிழர்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அது போல நண்பர்களை வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்றுமே கிடையாதுங்க இது பதினெட்டு சித்தர்களோட பூரண அருள் பெற்ற ஒருத்தர் தென் திசையில் இருந்து வந்து உலகத்தை ஆழ்வார்னு சொல்கிறார் அவ்வளோதாங்க இதுக்கான அர்த்தமே ஸோ அந்த ஒருத்தர் யார் இப்போ வரைக்கும் தெரியாது எங்கேருந்து வருவார் கரெக்டான இடம் தெரியாது ஆனால் தென் திசைன்னு சொல்லியிருக்காங்க இதே ஒரு இடத்த தான் நேஸ்டோடாமஸ் அவரோட ப்ரொடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தார் தென் திசை முக்கடல் சங்கமிக்கும் இடத்துல இருந்து ஒருத்தர் வருவாரு இந்த உலக தாழ்வாரு அமைதியை உலகத்துல நிலைநாட்டுவார்னு சொல்லிட்டு அதையும் கோரக்கர் சொன்ன இந்த விஷயத்தை மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இதுலயும் சிமிலாரிட்டி தீர்க்க தரிசனம் வடிவில் கிடைக்குதுங்க நண்பர்களே கோரக்கர் சித்தர் சொன்ன விஷயங்கள் தீர்க்க தரிசன வடிவில் சொல்லியிருந்ததை உங்க முன்னாடி வச்சுட்டேன் இப்போ நீங்க எதை பிரிச்சு எடுத்துக்கலாம் எது இப்ப கலியுகத்துல நடந்துக்கிட்டு இருக்கு எது இதெல்லாம் நடக்க வருக்குன்னு சொல்லிட்டு சரி இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் எழலாம் இந்த மனுஷனோட ஆயுள் அப்படின்றது மேக்ஸிமம் நூறு வருஷம்னு சொல்றாங்க அப்புறம் எப்படிப்பா இந்த சித்தர்கள்லாம் யுகம் யுகமாக வாழ்ந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் மனுஷனாக பிறந்து தானே வந்திருப்பாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்வி இவங்க மனசில் வரலாம் இதுக்கும் சித்தர்கள் பதில் கொடுத்துருக்காங்க அவங்க குறிப்பிலே எழுதி வச்சுட்டே போயிருக்காங்க அதை பற்றி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை காய கற்பங்கள் இருக்குல்லங்க இதை சாப்பிட்டு தான் அவங்க பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்களாம் அது மட்டும் இல்லை இதுலேயே பல வகையான மூலிகை காய கற்பங்கள் இருக்குங்க ஒவ்வொரு சித்தரும் வெவ்வேறு வகையான இந்த மூலிகை காய கற்பங்களை ஒன்று இருக்காங்களாம் இதனால் கிடைக்கப்படுற பயன்கள் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பை வலுவாக்குமா நோய் வராமல் தடுக்குமா ஆயுளை நீட்டிக்குமாங்க இவ்வளோ விஷயங்களுக்காக தான் அந்த குறிப்பிட்ட மூலிகை காய கற்பங்களை நம்மளோட சித்தர்கள் ஒன்று இருக்காங்களாம் அடுத்ததான் இன்னொரு க்யூரியாசிட்டி உங்களுக்கு ஏடும் சரிப்பா எந்தெந்த சித்தர் எத்தனை காய சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பட்டியலை நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் இதில் அகத்திய முனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு நூறு மூலிகை காய கற்பங்களை அவர் ஒன்றுக்காராங்க இவருக்கு அடுத்தபடியாக கோரக்கர் தொண்ணூறு மூலிகை காய கற்பங்களை இவரை பொறுத்த வரைக்கும் கஞ்சா மூலிகை இருக்குல்ல இதை மையப்படுத்தி தான் அதிகப்படியான மூலிகை காய காயகற்பனை இவர் உருவாக்கினதாக ஒரு பதிவு இருக்குதுங்க சார் இவர் நூறு காயகற்பங்களையும் ரோமரிசி எழுபத்தி ஒன்று குகை கண்ணார் எழுபத்தி ஒன்று மச்சமுனி எழுபத்தி ஒன்று ராமதேவர் எழுபத்தி ஒன்று திருமூலர் அறுபத்தி ஆறு போகர் நாற்பத்தி நாலு போகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொல்லங்கோவை மூலிகை அப்படின்றத மையமாக வச்சு தான் பெரும்பாலான மூலிகை காய காயகற்பனை எடுத்துருக்காராம் சட்டமுனி இருபத்தி ஒன்று கொங்கணர் பதினாறு காளங்கிநாதரை பார்த்தீங்கன்னா சிவகரந்தை மூலிகை காயகர்ப்பம் எடுத்திருக்காரு சிவயோகியை பார்த்தீங்கன்னா கரிசாலை மூலிகை காய கஞ்சமலை இவர் கருநீலி மூலிகை காயக்கற்பத்தையும் பதஞ்சலியை பொறுத்த வரைக்கும் செருப்படை மூலிகை காய பத்தரை பொறுத்த வரைக்கும் செங்கற்றாலை காய கற்பத்தையும் சித்தர்கள் அவங்களுக்கு மட்டும் ஒரு மூலிகையை தேர்வு பண்ணி சாப்பிட்றது கிடையாதுங்க அவங்க அந்த குறிப்பிட்ட மூலிகையால் ஏற்படுற பயன்கள் இருக்குல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோடய மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பாக எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்களே அதை தான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது எல்லாமே முழுமையான குறிப்பான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கேள்விக்குறி நம்மக்கிட்ட மிச்சம் தொற்ற இருக்கிறதான் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த காலகட்டங்களில் பதினெட்டு சித்தர்களும் எழுதியிருந்த முழு மருத்துவ குறிப்பும் மூலிகை விஷயத்தில் கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு பிணிக்கிட்ட வந்தாலும் நம்ம பயந்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ ஒரு கொரோனா வைரஸ் பார்த்து உலகமே நடுங்கிக்கிட்டு இருக்கோம் ஓகே சித்தர்கள் இந்த மூலிகை வடிவங்களை பொதுமக்களுக்கும் பல அருளியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் நலன் சார்ந்த மூலிகைகளை கொடுத்துருக்காங்க அதில் நூற்றி பதினெட்டு பொது மூலிகைகள் இப்போ வரைக்கும் பட்டியலில் இருக்குங்க இதே மாதிரி அதிகாய சித்தி மூலிகைகள் பதிமூணு சொல்லியிருக்காங்க இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மக்கள் நலனுக்காக அருளி ஈர்க்க பொது மூலிகைகள் இருக்குல்ல அதை பற்றி பார்த்தலாம் அழுகண்ணி தொழுக்கண்ணி கனை எருமை விருட்சம் தில்லை விருட்சம் சதுர மரம் தும்புரா மரம் மரம் சரள தேவதாறு மரம் சோதி விருட்சம் கருவாழை கருவூமத்தை ஊமத்தை மலை அரளி பப்பர புளியமரம் பஞ்சவேதி சோம விருட்சம் எட்டி மரம் வெள்ளருக்கு மரம் சிகப்பு கீழக்காய் நெல்லி குங்கிலிய மரம் தாண்டி மரம் காயாமரம் சிகப்பு தூதுவளை செங்கரிப்பான் சர்க்கரை வேம்பு வன்னி மரம் தேவதாறு மரம் இந்திர வீரமரம் வேம்பின் மேற்புள்ளுருவி கள்ளத்தி மரம் குறுக்கத்தி மரம் செங்கோட்டை மரம் செங்கற்றாடை சென்னாயுருவி அமிர்தவள்ளி உரோம விருட்சம் மரம் நாகப்படக்கற்றாடை வெண்ணாவல் வனப்பிரமி முப்புரண்டை கரிப்பான் சோதிப்புற்கள் சிவந்த இலைக்கள்ளி செங்கோடி வேளி சாயா விருட்சம் சேர்ந்தாடும் பாவை பஞ்சதரு சஞ்சீவி மூலி ரோம வேங்கை மரம் இருப்பவள் செடி கனங்க விருட்சம் பவளத்துத்தி கருநொச்சி கருநாரத்தை நாகத்தாளி சிவந்த புனல் முருங்கை பால் பட்டை மரம் பாதிரி மரம் கடுக்காய் மரம் தேற்றான் மரம் கரப்புண்ணை தாமரை முண்டக விருட்சம் சிறிய ஆயில் மரம் மயிலை மரம் பிராய் பிராய்மரம் கெட்டிவஞ்சி மரம் கொஞ்சி மரம் தொனியா மரம் பிறமதரு கருக்குவாச்சி மரம் மரம் கைவளாக்கை மரம் கனங்க விருட்சம் பொற்சீந்தில் வெண்துத்தி திருகு கள்ளி மிளகரணை காணற்பலா வெள்ளை வேம்பு இரத்தப்பழாசு மரம் நேத்திரஞ்சிமிட்டி வள்ளாரை சிவனார் வேம்பு வெள்ளை நீர்முள்ளி ஓரிழை தாமரை பூமி சர்க்கரை கிழங்கு ஆடு தின்னாப்பாளை ஆடாதோடை சீதா செங்கழுநீர் செவ்வாழை நெல்லி மரம் வேலி பருத்தி கொடிகள் துத்திச் செடிகள் சத்திரப்பூடு பொற்றளை கையான் மரம் வரை ஆழமரம் செவ்வள்ளிக்கொடி பழூனி மரம் செங்குமரி வரை ஆழமரம் கருங்கரிப்பான் செந்தும்பை கருந்தாமரை குமரி கற்றாடை பொற்பூதை வேளை நாகத்தாளிக்கள்ளி இது எல்லாமே பொது மக்களுக்காக பொது மூலிகைகளை அவங்க இருக்கிறது நான் சொன்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் இதையும் தாண்டி பல லட்சக்கணக்கான மூலிகை மருத்துவங்களை இவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம் அந்த குறிப்புகள் இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம் பதிமூன்று அதிகாய சித்தி மூலிகைகள் சொன்ன பாத்தீங்களா அந்த பட்டியல சொல்லிடுறேன்னு பொர்ச்சீந்தில் விடுதி இலைக்கிழங்கு பேய்ச்சுரை சர்க்கரை வேம்பு கருப்பு சித்திர மூலம் வெள்ளைப்பூ தூதுவளை பேய்கடலை கருமருது கருஞ்சிற்ற கத்தி கருநெல்லி நாகத்தாளி நாறு கரந்தை மால்தேவி விதை கோரக்கர் சித்தருக்கு போகர் மட்டுமே குருமார் கிடையாதுங்க போகரியும் கடந்து இன்னும் ஒரு சில குருமார்கள் கோரக்கர் சித்தருக்கு இருந்தாங்க அதில் தகுந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தத்தாத்ரேயர் மச்சமுனி அல்லமா பிரபு கோரக்கர் சித்தருக்கு வடக்கு போகிய நல்லூர் மட்டும் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் கிடையாதுங்க அதையும் கடந்து இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பொதிய மலை ஆனை மலை முந்தைய பாண்டிய நாட்டோட கோரக்நாத் திடல் தென்னார்காடோட பரூரப்பட்டி சதுரகிரியோட கோரக்கர் குண்டா கர்நாடகத்தில் பத்மாசுரன் மலை வடநாட்டில் கோரக்பூர் மற்ற சித்தர்கள் மாதிரியே கோரக்கர் சித்தரும் பல வகையான நூல்களை எழுதியிருக்காரு இவர் எழுதின எல்லா நூல்கள்லேயுமே நான்கு பிரிவுகளில் ஏதோ ஒரு பிரிவை அடிப்படையாக வச்சு தான் எழுதியிருந்தாருங்க அந்த நான்கு பிரிவுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியம் வாதம் யோகம் ஞானம் இவர் எழுதிய நூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திர ரேகை ரவி மேகலை முத்தாரம் மலைவாகடம் கலியுகத்தோட தீர்க்க தரிசனமாக கோரக்கர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோ முழுக்கவும் பார்த்துக்கிட்டு இருக்கோல இந்த எல்லா குறிப்புகளும் எடுக்கப்பட்டது இந்த புத்தகங்களை அடிப்படையாக வச்சுதாங்க கோரக்கரை வணங்குறவங்க மூல மந்திரமாக அதாவது கோரக்கரோட கர்ம சித்தி மூல மந்திரமாக எதை ஜபிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீ கோரக்க தேவாய சர்வ சித்தர் அனுகிரகாய தேவாய நமக இதே மாதிரி கோரக்கரோட ஞான சித்தி மூலமந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம ரூபமயம் ஆனந்த சித்தி கர்மமயம் அமிர்த சஞ்சீவி ஔடதமயம் கோரக்கர் உபாஸ்மகே உண்மையான சித்தர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஜீவசமாதி அப்படின்றது அடிப்படையான ஒன்று தான் அவங்களுக்கு எப்போ இந்த உலகத்தில் மீண்டு தோணுதோ அது வரைக்கும் அவங்க ஜீவ சமாதிக்குள்ளேயே மூச்சை பூட்டிக்கிட்டு காத்து கிடப்பாங்க அந்த வகையில் திரும்பவும் ஜீவ சமாதியில் இருந்து வெளி வர போகிறாருன்னு அவரோட குறிப்புகள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காருங்க ஸோ அந்த வகையில் இந்த பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்களே கோரக்கர் சித்தரோடு சேர்த்து இவங்க எல்லாரும் ஜீவ சமாதி அடைந்த முக்கியமான இடங்கள் இருக்குல்ல அதை பற்றி பார்க்கலாங்க இதில் முதல்ல அகத்திய மொழி இவர் திருவனந்தபுரத்தில் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு ரெண்டாவதா பதஞ்சலி முனிவர் இவர் ராமேஸ்வரத்தில் ஜீவ சமாதி ஆகியிருக்காரு மூன்றாவதா திருமூலர் இவர் சிதம்பரத்துலையும் நான்காவதா போகர் இவர் பழனியிலையும் சமாதி அடைஞ்சிருக்காரு போகர் சித்தரோட ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்த பார்க்கறதுக்கு இப்போ வரைக்கும் பல பேர் பழனிக்கு வந்த வண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்காங்க பழனியில் இருக்க முருகன் கோயிலை பார்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு போகிறவங்களுக்கெல்லாம் மேலே போகரோட ஜீவசமாதியை பார்த்தே ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் பல பக்தர்கள் இப்போ வரைக்கும் பழனிக்கு போய்கிட்டு இருக்காங்க போகரோட ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்குள்ளே என்னதான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த முயற்சி யாருக்குமே கை கொடுக்கணும் தாங்க சொல்லணும் இப்போ வரைக்கும் அந்த ஜீவசமாதியை சுற்றி மர்மம் நிலவிக்கிட்டு தான் இருக்குது ஐந்தாவதாக கமலமுனி இவர் திருவாரூரில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் ஆறாவதா குதம்பை சித்தர் இவர் மாயவரத்துலேயும் ஏழாவதா தன்வந்திரி சித்தர் வைத்தீஸ்வரன் கோவில்லையும் எட்டாவதா சுந்தரனார் மதுரையிலையும் ஒன்பதாவதா கொங்கணர் திருப்பதியிலையும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க பத்தாவதா சட்டமுனி திருவரங்கத்திலையும் பதினோராவதா வான்மீகர் எட்டிக்குடியிலையும் சமாதி அடைஞ்சிருக்காங்க இந்த எட்டிக்குடி அப்படின்ற பகுதி இதுக்கு முன்னாடி எட்டி பிடிந்தால் அடைக்கப்பட்டு இருந்துச்சு காலப்போக்கில் அது எட்டிக்குடியாக மாறியிருக்குங்க பனிரெண்டாவதா ராமதேவர் அழகர் மலையிலையும் பதிமூன்றாவதா நந்தீஸ்வரர் காசியிலையும் பதினான்காவதா இடைக்காடர் திருவண்ணாமலையிலையும் பதினைந்தாவதா மச்சமுனி திருப்பரங்குன்றத்துலேயும் பதினாறாவதா கோரக்கர் பொய்யூர்லையும் பதினேழாவதா கருவூரார் கரூர்லையும் கடைசியாக பதினெட்டாவதாக பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோவில்லையும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இந்த உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்லங்க அதை பல பேர் இப்போ தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சித்தர்கள் இதை அப்போவே கடைப்பிடிச்சிருந்துருக்காங்க அவங்க அப்போ சொன்ன விஷயங்கள் குறிப்புகள் எல்லாமே இப்போ அழியாமல் இருந்துருந்துச்சுன்னா இப்போ இருக்க தலைமுறை கண்டிப்பாக செழிப்பாக தான் இருந்திருக்கும் இதில் எந்த கருத்தும் இல்லை ஆங்கில மருத்துவத்தெல்லாம் பெருசாக நம்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட தமிழ் வழி சித்தர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் மருத்துவ குறிப்புகளும் நமக்கு முக்கியம்தான் தான் இதை பேணி பாதுகாக்க தவறுனது நம்மளோட தப்பு தான் ஓகே இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை மொதல் விஷயம் சித்தர்கள் அருளிய மூலிகைகளை கொரோனா வைரஸ்க்கு எதிராக இன்னும் ஆழமாக சோதித்து பார்க்கலாம் இது ஜஸ்ட்டு நம்மளோட சஜஷன் மட்டும்தான் இதை நான் ஏதோ பொத்தாம் பொதுவாக போடுறேன்னு நினைக்காதீங்க நம்ம உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்த தீவிரமாக இறங்கி பேசினாங்க தமிழக அரசும் ஒரு கட்டத்தில் சித்த மருத்துவம் சார்ந்த மருந்துகளை மக்களுக்கு கொடுக்கலான்ற பரிந்துரை முடிவையை எடுத்துட்டாங்க உலகம் முழுக்க இந்த சித்த மருத்துவம் சார்ந்து கொரோனா வைரஸ்க்கு எதிராக ஏதாவது மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு நிறைய பேர் ட்ரை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைனாவில் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் கண்ட்ரோலில் கொண்டு வரப்பட்டதுக்கு அங்கே இருக்க சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன் இருக்குல்ல அவங்களோட பாரம்பரிய மருத்துவம் இது கை கொடுத்ததா அந்த நாட்டு அரசே சொல்லியிருந்துச்சு ஸோ இன்னும் நாம் இந்த சித்த மருத்துவ மூலிகைகளை பற்றி விரிவாக அலசி ஆராயிறோம் இதில் நிபுணத்தும் பெற்றவங்கிட்ட பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக கொரோனா வைரஸ்க்கு எதிராக செயல்படவில்லை நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுங்க ஆனால் அதுக்கு சாத்தியக்கூறுகள் அரசு ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும் இதை மக்கள் சிந்திச்சே ஆகணும் இந்த நேரத்தில் ஏன்னா இந்த வைரஸ் ஒன்னோடு நிற்கலை ஆகி மியூட்டேட் ஆகி புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கூட தடுப்பூசியை மட்டுமே நம்ம நாடி இருந்தோம் அப்படின்னா நிரந்தர தீர்வுன்றது கிடைக்காமையே போயிடும் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் மூலிகை மருத்துவத்துக்கு இந்த கொரோனா வைரஸ் அழிக்கிற திறன் இருக்கா இல்லையான்றத ஆழ்ந்து போய் ஆய்வு செஞ்சே ஆகணுங்க ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் தீர்க்க தரிசனங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நடுநடு நானே சொல்லியிருந்தேன் நாஷடாமா சொன்ன விஷயமும் கோரக்கர் சித்தபெருமான் சொன்ன விஷயமும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நாஷடாமஸ்கெலாம் முன்னோடி இங்கே நம்மளுக்கு கோரக்கர் சித்தபெருமானை பொறுத்த வரைக்கும் ஆனால் சிமிலாரிட்டி கிடைக்குது இது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஓ எல்லா ப்ராஃபிட்ஸும் இப்படி தான் ப்ராஃபிட்ஸை முன்வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் மருத்துவத்தில் தலை சிறந்து இருந்துட்டு அவங்க தீர்க்க தரிசனம் முன் வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்களா அவங்க தீர்க்க தரிசனத்தை மட்டும்தான் வச்சுருக்காங்க தவிர உலகத்திலேயே அந்த துறையில் சிறந்தவங்கன்ற பெயர் யாருக்கும் கிடையாதுங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் போகர் மீண்டும் வருவார் அப்படின்னு ஆழமாக நம்புகிறாங்க இப்போ இருக்க சித்தர் நம்பிக்கையாளர்கள் இதை நான் அடித்து சொல்லுவேன் பல பேர்கிட்டதை பற்றி நான் பேசினேன் பல பேர் சொன்ன விஷயம் இது தாங்க போகர் கண்டிப்பாக ஜீவ சமாதிலேருந்து வெளிப்படுவார் அன்னைக்கு இந்த உலகத்தோட பொன்னாளாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை அவங்கள மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு பகுத்தறிவு ஆன்மீகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோல்ல அது பண்ணாலே போதுங்க பிரச்சனை பாதி ஓஞ்சிரும் இதை விட்டுட்டு நீ கடவுளை கும்பிடாத சித்தர்களை வணங்காத நீ இதெல்லாம் பண்ணு நீ வணங்கிட்டு போ இது போல் யாருக்கும் யாரும் அறிவுரை சொல்லவே தேவையில்லைங்க அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு நல்லா இருக்கா விட்டு போயிட்டே இருக்கலாம் மூட நம்பிக்கையோடு உச்சகடத்தோட பார்த்தீங்களா ஒரு மனுஷனோட உடம்ப உச்சகட்டத்தில் பாதிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும் அறிவுரை கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓகே இதில் நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் சித்தர்களோட தீர்க்க தரிசனங்களை சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது ஏன்னா ஒன்றுமே இல்லை விஷயத்தை பற்றிலாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட முன்னோர்களை பற்றி இங்கே பெருசாக பேச யாருமே கிடையாது அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இங்கே நம்ம ஊர்லேயே முளைச்சிருக்காங்கன்றது தான் மனசுக்கு கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க அதில் ஐந்தாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நேஷடாமர்ஸ் கோரக்கர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நபர் இந்த தென் திசையிலேருந்து வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அவர் வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் இப்போ பல பேருக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா உலகத்தில் எந்த நாட்டு மூலையில் சொல்லியிருந்தாலும் இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சிருக்காது தென் திசைன்னு நம்ம பகுதியை காட்டுறாங்களே அதனால தான் உலக வாழ் தமிழர்கள் மத்தியிலேயே ஒரு நம்பிக்கை பிறந்துக்கிட்டு இருக்குது மக்களை நான் முதலே சொன்ன விஷயந்தான் சித்தர் பெருமான்களை பற்றி நம்பிக்கை வச்சுருக்கவங்க மட்டும் இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கன்னு அவங்களுக்கான பிரத்யேகமான கண்டென்ட்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மாற்று சிந்தனையாளர்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்கணும் ஆசை தான் பார்த்துட்டு போயிடுங்க கமெண்ட் பாக்ஸில் எது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி அந்த நம்பிக்கையாளர்கள் இருக்காங்களா அவங்க மனசை பொன்படுத்தாதீங்க ஓகே ஆஸ் எஸ்வல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சு தான் கமெண்ட் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் முதல் கேள்வி தீர்க்க தரிசனங்கள் பற்றிய உங்களோட பார்வை என்னங்க ரெண்டாவது கேள்வி எந்த நோய் வந்தாலும் அதை குணப்படுத்துகிற சர்வ சக்தி சித்தர்கள் அருளிய மூலிகைகளுக்கு இருக்கோன்னு நினைக்கிறீங்களா மூணாவது கேள்வி தீர்க்க தரிசனங்களின் படி பார்த்தீங்கன்னா உலகை காப்பாற்ற ஒருவர் வருவார் அப்படின்னா அது யாராக இருப்பா எங்கேருந்து வருவார்னு நினைக்கிறீங்க அவரோட தலையாய பணி என்னவா இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கும் இந்த ஒரு கூட்டுற நம்பிக்கை இருக்காது முதல்ல சொல்லிட்டேன் நம்பினால் நம்புங்கள் அவ்வளோதாங்க இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் என்னோட இருப்பதை காத்துட்ருக்கேன் அர்த்த சொல்ல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்